சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் நன்றாக தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை, எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது கூடாது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரம்ங்க? கூடாது சூத்திரம். இந்த சூத்திரத்தை பத்தி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? சில சந்தர்ப்பங்களில் செய்யக்கூடாத வேலைகள் மலையாளத்தில் சொல்வது எப்படி? சில சந்தர்ப்பங்களில் செய்யக்கூடாத வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்வது? நாம் அனைத்து வேலைகளையும் எல்லா சமயங்களிலும் செய்யக்கூடும், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மட்டும் சில வேலைகளை செய்யக்கூடாது. இப்போது அந்த மாதிரியான வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? கூடாது சூத்திரம். வாக்கியத்தில் கூடாது என்று வரும்போது அதாங்க, போகக்கூடாது, படிக்கக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது, பாடக்கூடாது, பேசக்கூடாது, இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது கான் பாடில்லா என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பதிலுக்கு போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போ என்றால் மலையாளத்தில் போகுக, படி என்றால் மலையாளத்தில் வாய்க்குக, கற்றுக்கொள் என்றால் மலையாளத்தில் படிக்குக, பாடு என்றால் மலையாளத்தில் பாடுக, பேசு என்றால் மலையாளத்தில் சம்சாரிக்குக. இங்கே இருக்கின்ற சார்ட் கவனமாக பாருங்கள். போகுக பிளஸ் கான் பாடில்ல, வாய்க்குக பிளஸ் கான் பாடில்ல, படிக்குக பிளஸ் கான் பாடில்ல, பாடுக பிளஸ் கான் பாடில்ல, சம்சாரிக்குக பிளஸ் கான் பாடில்ல, நான் போகுக பிளஸ் கான் பாடில்ல, நான் வாய்க்குக பிளஸ் கான் பாடில்ல, நான் படிக்குக பிளஸ் கான் பாடில்ல, நான் பாடுக பிளஸ் கான் பாடில்ல, நான் சம்சாரிக்குக பிளஸ் கான் பாடில்ல. போகுக பிளஸ் கான் பாடில்ல என்றால் போகான் பாடில்ல, வாய்க்குக பிளஸ் கான் பாடில்ல என்றால் வாய்க்கான் பாடில்ல, படிக்குக பிளஸ் கான் பாடில்ல என்றால் படிக்கான் பாடில்ல, பாடுக பிளஸ் கான் பாடில்ல என்றால் பாடான் பாடில்ல, சம்சாரிக்குக பிளஸ் கான் பாடில்ல என்றால் சம்சாரிக்கான் பாடில்ல, போகான் பாடில்ல என்றால் போகக்கூடாது, வாய்க்கான் பாடில்ல என்றால் படிக்கக்கூடாது, படிக்கான் பாடில்ல என்றால் கற்றுக்கொள்ளக்கூடாது, பாடான் பாடில்ல என்றால் பாடக்கூடாது, சம்சாரிக்கான் பாடில்ல என்றால் பேசக்கூடாது. இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் போகான் பாடில்ல என்றால் நான் போகக்கூடாது, நான் வாய்க்கான் பாடில்ல என்றால் நான் படிக்கக்கூடாது, நான் படிக்கான் பாடில்ல என்றால் நான் கற்றுக்கொள்ளக்கூடாது, நான் பாடான் பாடில்ல என்றால் நான் பாடக்கூடாது, நான் சம்சாரிக்கான் பாடில்ல என்றால் நான் பேசக்கூடாது. இங்கே இருக்கின்ற வாக்கியத்தை கவனமாக பாருங்கள். நான் போகக்கூடாது என்றால் நான் போகான் பாடில்ல, நான் என்றால் நான், போகக்கூடாது என்றால் போகான் பாடில்ல, நான் போகக்கூடாது என்றால் நான் போகான் பாடில்ல. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போகக்கூடாது, நான் படிக்கக்கூடாது, நான் கற்றுக்கொள்ளக்கூடாது, நான் பாடக்கூடாது, நான் பேசக்கூடாது. நான் என்றால் நான், கூடாது என்றால் பாடில்ல, நான் போகக்கூடாது என்றால் மலையாளத்தில் நான் போகான் பாடில்ல,
நான் படிக்கக்கூடாது என்றால் மலையாளத்தில் நான் வாய்க்க பாடில்ல. நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் மலையாளத்தில் நான் படிக்க பாடில்ல. நான் பாடக்கூடாது என்றால் மலையாளத்தில் நான் பாடான் பாடில்ல. நான் பேசக்கூடாது என்றால் மலையாளத்தில் நான் சம்சாரிக்க பாடில்ல. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா. அந்த டெக்னிக்கு தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அப்ப என்ன? நான் சாப்பிடக்கூடாது, நான் பார்க்கக்கூடாது, நான் கட்டக்கூடாது, நான் எழுதக்கூடாது, நான் நடக்கக்கூடாது. நான் என்றால் ஞான், கூடாது என்றால் பாடில்ல. நான் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் கழிக்க பாடில்ல. நான் பார்க்கக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் காணான் பாடில்ல. நான் கட்டக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் கட்டான் பாடில்ல. நான் எழுதக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் எழுதான் பாடில்ல. நான் நடக்கக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் நடக்கான் பாடில்ல. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான் நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள். அவை என்ன? நான் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, அவள் சாப்பிடக்கூடாது, அவர்கள் சாப்பிடக்கூடாது. இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். நான் என்றால் ஞான், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. நான் சாப்பிடக்கூடாது என்றால் ஞான் கழிக்க பாடில்ல. நாங்கள் என்றால் ஞங்கள், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. நாங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் ஞங்கள் கழிக்க பாடில்ல. நீங்கள் என்றால் நீங்கள், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் நீங்கள் கழிக்க பாடில்ல. அவன் என்றால் அவன், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. அவன் சாப்பிடக்கூடாது என்றால் அவன் கழிக்க பாடில்ல. அவள் என்றால் அவள், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. அவள் சாப்பிடக்கூடாது என்றால் அவள் கழிக்க பாடில்ல. அவர்கள் என்றால் அவர், சாப்பிடக்கூடாது என்றால் கழிக்க பாடில்ல. அவர்கள் சாப்பிடக்கூடாது என்றால் அவர் கழிக்க பாடில்ல. இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞான் கழிக்க பாடில்ல. நாங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் ஞங்கள் கழிக்க பாடில்ல. நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் நீங்கள் கழிக்க பாடில்ல. அவன் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் அவன் கழிக்க பாடில்ல. அவள் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் அவள் கழிக்க பாடில்ல. அவர்கள் சாப்பிடக்கூடாது என்றால் மலையாளத்தில் அவர் கழிக்க பாடில்ல. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தான் இருக்கின்றது அல்லவா. அந்த டெக்னிக்கு தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கான் பாடில்லா சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே கான் பாடில்லா சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் கான் பாடில்லா சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.